வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக சொரியாசிஸ் வந்து குறுகிய காலட்டம் பரட்டு பிறகு தான் நமக்கு சொரியாசிஸ் வந்திருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கும், காதுக்கு பின்னாடி கூட நிறைய அலர்ஜிஸ் இருக்கு, இஸ் நார்மல் அலர்ஜின்னு நினச்சிக்கிட்டு அலர்ஜிக்கான மருத்துவங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க, மேலே ஒரு எக்ஸ்டர்னல் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அது ஸ்ப்ரெட் ஆன பிறகு தான் வேற ஏதோ டிசீஸ்னு தெரிஞ்சு டாக்டர் கிட்ட வருவாங்க. இந்த சொரியாசிஸ் இதுதான் எப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான மருத்துவம் என்னவா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நார்மலாக நமக்கு வந்து நார்மலாக டேண்ட்ரஃப் இருக்குது, பொடுகுத்தன்மை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ராப்பராக கவனிக்காமல் விடும்பொழுது தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாட்பட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தலைப்பகுதிகளில் நம்மளுடைய பவுடர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன துகள்கள் மாதிரி ஒயிட் கலரில் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து நார்மல் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்பூஸ் மாற்றுறது இல்லை வந்து ஆயில் வந்து மாற்றுறது அந்த மாதிரி வந்து அந்த இதை மட்டும் அப்போ மட்டும் வந்து அந்த ஷாம்புவோ இல்லை வந்து ஆயிலோ வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாட்பட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் வந்து என்ன ஆகும், அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு நம்மளுடைய காது பகுதிகளில் நம்மளுடைய முதுகு பகுதிகளில் நம்முடைய பிரஸ்ட்டுக்கு மேலே நம்முடைய நெஞ்சு பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொடுகு வந்து நமக்கு படும்பொழுது அது நம்ம வந்து நமக்கு இங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்குமே ஒரே மாதிரியே தான் தலையில் ஃபஸ்ட்டு வந்து பொடுகு வந்து வரும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து உடல் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய டைப்ஸ் வந்து இந்த சொரியாசிஸில் இருக்குது. ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து உடல் முழுவதும் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுடைய முன்புறத்தில் மட்டும் இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப காற்று போகாத உள்ள மடிப்புகள் உள்ள இடங்களில் வந்து பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி உடல் முழுவதுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து காயின் ஷேப்பில் நாணயம் வடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு இடங்கள்லேயும் சரி ஒரு ஒரு மாதிரியான அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய அந்த பொடுகு தொந்தரவுகள் வந்து நம்ம சரியாக வந்து கவனிக்காமல் முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பகுதிகளில் அந்த பவுடர் ஃபார்மில் உள்ள அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் நாட்பட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்கும், அதாவது மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக பக்கு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிச்சுட்டு அதை தொடர்ந்து நமக்கு அது வந்து நம்மளுடைய கழுத்து பின்புறத்தில் காது பகுதிகளெல்லாம் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு தோல் உரிகிற தன்மை வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்போது அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடல் முழுவதும் கால் வரலையும் வந்து பரவ ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சில பேருக்கு பொடுகு மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய முழங்கை மூட்டு நம்மளுடைய முழங்கால் மூட்டு இந்த பகுதிகளில் அந்த மூட்டுகளுடைய முன்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் வந்து சிவந்து நமக்கு வந்து ஒரு விதமான தடிப்பை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு விதமான வறட்சி வந்து நமக்கு ஏற்பட்டு நம்ம வந்து அரிப்புகளும் நமக்கு ஏற்படுறதுனால நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான எரிச்சல் அரிப்பு இதெல்லாமே வந்து ஏற்பட்டு அங்கே வந்து தோல் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சின்ன ஒரு டாட் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி அது நாட்பட்டு போக போக வந்து நமக்கு அதோடைய அளவுகள் வந்து நமக்கு வந்து பெருசாகிட்டே காயின் ஷேப்பில் நமக்கு வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக நமக்கு வந்து அதிகமாகிட்டே வர ஆரம்பிக்கும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய அந்த மூட்டுகளுக்கு முன்புறத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய முழங்கை மூட்டு முழங்கால் மூட்டு கணுக்கால் பகுதிகள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாயிண்டோடைய முன்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
இந்த பேச்சஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு விதமான டைப்ஸ். இன்னொரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி பெரும்பாலும் வந்து நமக்கு காற்று ப்ராப்பராக வந்து நமக்கு ஏர் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக இருந்து ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்குள் பகுதிகளில் பிரஸ்ட்டுக்கு கீழே தொடை இடுக்குகளில் இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சஸ் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன ஃபஸ்ட்டு வந்து இச்சிங் வந்து ஏற்பட்டு நமக்கு வந்து அந்த தோல் உரிகிற தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த பேச்சஸோடு சேர்த்து நம்மளுடைய தொப்புல வந்து சுற்றி அம்பிளிக்கல் ரீஜனை சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேட்ச் மாதிரி நமக்கு வந்து உருவாகி தோல் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இதை நாட்பட்டு நம்ம முறையான மருத்துவம் வந்து மேற்கொள்ளாமல் வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து இப்போ இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சகப்படைக்கு நம்ம வெளியில் எக்ஸ்டர்னலாக க்ரீம்ஸோ இல்லை வந்து ஆயில்ஸோ இல்லை ஏதாவது வந்து வாஷ் பண்ணக்கூடிய சோப்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மை மட்டும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் அதை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன் வந்து நம்ம இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது அது வந்து நமக்கு அந்த அந்த உரியக்கூடிய அந்த தன்மை வந்து குறையுது திரும்பவும் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்த காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரியாசிஸ் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். இப்போ நார்மலாக நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்க நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து ப்ராப்பராக நார்மலாக வந்து செயல்படாமல் நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அழிச்சிச்சு. வெளியிலேருந்து வந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அழிக்கிறதுக்காக பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஒரு விஷயந்தான் பார்த்தீங்க அதில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படி இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸும். இப்போ நார்மலாக அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் ஏன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சில பேர் எந்திரிச்சு நின்னாங்க அப்படின்னா கூட அந்த பேச்சஸ் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இல்லை ஒரு இடத்துல வந்து நடந்து போனாங்க கூட அந்த கையிலேருந்து கால்லேருந்து அந்த உரியக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து அந்த மீன் செதில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து பார்த்தீங்க ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு வந்து கொட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இல்லை வந்து ஷர்ட்ஸ் வந்து போட்டுட்டு அவங்க ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னாலும் ஃபுல்லாகவே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏன் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸில் நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் வந்து உரியுது மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரியுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் தோல் வழியாக நமக்கு வந்து வெளிய ஆரம்பிக்கும். நார்மலாக எல்லா பர்சனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் கூட நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும் பொழுது அந்த டெட் செல்ஸ்லாம் நமக்கு வந்து கழிவுகள்லாம் வெளியேறும்போது நமக்கு ப்ராப்பராக கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு வந்து எலிமினேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பல மடங்கு உற்பத்தியாகி நல்ல செல்களையே வந்து அழித்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே நமக்கு அந்த இது வந்து நமக்கு அந்த சைக்கிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த சைக்கிள் வந்து ஒரு 4 டேஸ்லேயே நமக்கு வந்து நடக்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்கின் வழியாக அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியே ஆரம்பிக்கும். அதிகமாக வந்து நமக்கு வந்து வெளியேறதுனால தான் அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து ஸ்கின் வழியாக தோல் வழியாக வெளியேறதுனால தான் நமக்கு வெளிப்புறத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு அந்த தோல் மாதிரி உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும் வெளிப்பிரயோகமாக மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டு எனக்கு சரியே ஆகலை ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து சொரியாசிஸை நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். இப்போது நம்மளுடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலாஞ்சக பை அடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செதில் உதிர் நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து நமக்கு வந்து சரி பண்ண முடியும். நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் கூட நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் கூட நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அதை வந்து கியூர் பண்ணிக்கலாம். அதான் சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்சபூத பஞ்சீகரணம் அப்படிங்கிற அந்த நூல்களில் வந்து இது கண்ம நோயாக இருந்தாலும் கூட இது வந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து
இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து பாடல்கள் மூலியமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை முடக்குவாதம், நமக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய நமக்கு முடக்குவாத நோய்கள், இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம அப்பமப்போ மட்டும் நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளை மட்டும் குறைக்கிறதுக்கான இந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால அறிகுறிகளை மட்டும் குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சொரியாசிஸ்க்கு எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து இப்போ வந்து நம்ம இந்த சித்த மருத்துவ முறைகளில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும், நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நமக்கு ஒரு பேச்சஸ் வந்து நமக்கு வெளிப்படுது அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கான பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும் பொழுதும், எக்ஸ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்பிரயோகம் நமக்கு ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகாமல் தோள்கள் வந்து இன்னும் வந்து நமக்கு அதிகமாக வந்து உரியக்கூடிய தன்மை வந்து இன்னும் அதிகமாகாத அளவுக்கு அதை வந்து சமநிலை அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரொம்ப ட்ரைனஸ் இல்லாமல் வந்து பார்த்துக்கிறதுக்கு எக்ஸ்னல் ஆயில் அப்ளிகேஷன்ஸும் ஒரு சில குளியல் பொடிகளும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த நம்மளுடைய இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலஞ்சகப்படையை வந்து நமக்கு முழுமையாக வந்து கியூர் ஆகும். இந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகளை எடுத்துக்கிட்டோம், நம்ம உள்ளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்மளுடைய ரத்தத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம வெளிப்பிரயோகமாகவும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து நம்ம நோயின் தாக்கத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த பேச்சஸ் அப்போ மட்டும் நமக்கு வந்து அந்த வெளியில் ஏற்படக்கூடிய அந்த உரியக்கூடிய தன்மை அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து நமக்கு அதை சப்ரஸ் பண்ணி தான் வைக்கும். நம்ம எக்ஸ்னலாக வந்து போடும்பொழுது அதை நம்ம போடாமல் நம்ம விடும்பொழுது எக்ஸ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொரியாசிஸ்க்கு நம்ம ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து நம்ம ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா சித்தர்கள் வந்து எப்படி வந்து பாடல்களில் குறிப்பிட்டிருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் நம்மளுடைய பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுக்கும் பொழுதும் எக்ஸ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்து ஸ்கின்னோடைய அந்த வறட்சி தன்மையை வந்து இன்னும் அதிகப்படுத்தாத மாதிரியும் நமக்கு அந்த கழிவுகளை வந்து ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு ஒரு சில மூலிகை பொடிகள் வச்சு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ரைனஸ் வந்து அதிகப்படுத்தாத மாதிரியும் ஏதாவது கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி அந்த பேச்சஸை வந்து அக்ரவேட் பண்ணாத மாதிரியும் நம்ம அந்த மூலிகை பொடிகள் வச்சு வாஷ் பண்ணுறதுனாலையும் ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே ஒரு 3 to 6 months எந்த அளவுக்கு நமக்கு வந்து பேச்சஸ் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலலுகள் வந்து மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சோரியாசிஸை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெயில் காலங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த பேச்சஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து வெளிவராமல் நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். அதே இந்த குளிர்காலங்களில் பனிக்காலங்களில் நமக்கு மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அரிப்புகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து அக்ரஸிவாக இருக்கும். ஒரு 3 காலங்கள் வந்து நார்மலாக இருப்பாங்க, அடுத்து வந்து இந்த மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் வரும்பொழுது அந்த சொரியாசிஸ் பேச்சஸ் வந்து இன்னும் ரொம்ப அக்ரவேட் ஆகும். அப்போ மட்டும் வந்து எக்ஸ்னல் அப்ளிகேஷன்ஸ் போட்டு முறையான மருத்துவம் வந்து மேற்கொள்ளாதனால தான் நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுதும் அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய அந்த மீன் செதில் மாதிரி உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதிகமாகும். ஏன் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது அப்படின்னா நமக்கு தோல் வந்து நமக்கு வறட்சி தன்மை வந்து அதிகமாகி ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாகும்பொழுது நமக்கு அரிப்புகளும் வந்து அதிகமாகும். அப்போ நம்ம ஸ்கிராச் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு கிளைமேட் எதனால் வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பொழுதா, இல்லை ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதா, இல்லை வந்து நமக்கு உடலில் ரொம்ப வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுதா, இல்லை நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுதா, இது எதனால் நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியான ஒரு சில உணவு முறைகளாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் நம்ம முறையாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், நம்ம மருத்துவ முறைகளும் எடுத்து இதையும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணோம், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், நாங்கள் நாமக்கல்ல இருந்து கல்யாணி பேசுகிறோம். ஓகே கல்யாணி, இது யாருக்கான கேள்விமா? எங்க பையனுக்காக கேட்கணும், எங்க அக்காவுக்காக கேட்கணும், 2-3 கேள்வி இருக்கு. ஓகே ஃபைன்மா, நீங்க கேட்கக்கூடிய நபரோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க.
ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். எங்க பையனுக்கு 21 வயசு ஆகுது. ஓகே, சொல்லுங்க. அவனுக்கு 4-5 வருஷமா தலையில பொடுகு இருக்குது. ஓகே, அது டாக்டர் பார்த்தா அது பொடுகுன்னு சொல்லி மருந்து இதெல்லாம் கொடுத்தாங்க. முழுங்கா நல்லா இருக்கு, இல்லை மறுபடி திரும்ப வருது. சரிங்கம்மா. இப்போ ஒரு டாக்டர் பார்க்குற அது பொடுகு இல்லை பங்கல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, அது இப்ப மாத்திரம் முழுங்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன வழி? ஓகே, வேற என்ன கேள்விகள் இருக்கு? இன்னொன்னே வந்து எனக்கு தைராய்டு இருக்கு மேடம். அந்த ஒரு முருங்கீரை சூப்பு கொடுத்தா சரியாகும் சொன்னா நான் மாத்திரை முழுங்குறது இல்லனா. சரிங்கம்மா. அந்த முருங்கீரை சூப்பு 3 மாசம் தொடர்ந்து குடிச்சா சரியாகும் சொன்னாங்க. அது குடிச்ச எனக்கு எந்த தொந்தரவும் பண்றதில்ல, ஆனா உடம்பு உஷ்ணதான் என்னால தாங்க முடியும் மேடம். சரிங்கம்மா. ஓகே, உடம்பு வறட்சி உஷ்ணதான் என்னால முடியும். நானும் வெந்தயம் இதெல்லாம் சாப்பிடுறேன். ஓகே, அப்புறம் அக்காவுக்கு அல்சர் ஒரு 7-8 மாசமா ஆஸ்பத்திரிக்கா போயிட்டு இருக்காங்க. மாத்திரை முழுங்குறாங்க, ஆனா வலிக்குது வலிக்குதுன்னு சொல்றாங்க. எண்டோஸ்கோப்பும் பண்ணி பார்த்தாச்சு. சரிங்கம்மா. தொண்டையிலயும் வயிற்றுலயும் 2 தவளை புண் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. ஓகே, அப்புறம் இன்னொன்னு பின்மண்டை வந்து வலிக்குது மேடம். வலிச்சா 2-3 மணி நேரம் வலிக்குது, வாரத்துல 2-3 நாளைக்கு வருது அது மாதிரி. சரிங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ பொடுகு சொல்லுங்க. ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொடுகு வந்து தலைப்பகுதிகளில் இருக்குது அப்படின்னா, இப்போ வெளிப்பிரயோகமாக மட்டும் நீங்கள் வந்து மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்காது. நமக்கு உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். இப்போ வந்து ஷாம்பூஸ் வந்து மாத்துறதுனாலையோ, இப்போ வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ப் ரீஜன் வந்து இன்னும் வந்து வறட்சித்தன்மை வந்து அதிகமாகுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொடுகு தன்மை வந்து இன்னும் வந்து அக்ரவேட் ஆக தான் செய்யும். அதனால் வந்து நம்ம நெய்ப்பு பசை உள்ள மாதிரி வந்து நம்மளுடைய உடல் முழுவதுமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். நமக்கு ரொம்ப வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆயிலாகவும் நம்ம வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போ அவங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது, நமக்கு ஸ்கேல்ப் ரீஜியன்லாம் ரொம்ப வந்து தலைப்பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வறட்சித்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து வந்து நமக்கு இந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு அதிகமாகி நமக்கு வந்து பேச்சஸ் பொடுகு தன்மை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை கூட வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு ரெண்டையும் வந்து அரைச்சிட்டு அந்த தலைப்பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தைராய்டுக்கு வந்து ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். இப்போ வெறும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெமிடிஸ் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாலும் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது. அதே மாதிரி அல்சர் தொந்தரவுகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் தொந்தரவுகள், தைராய்டு ஹார்மோன் இம்பாலன்ஸ் இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. உங்களோட பெயர் என்ன? என் பேர் கவினா. எனக்கு ஓகே, இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசு? 22. ஓகே ஃபைன்மா. உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லம்மா, கொஞ்சம் நிதானமா உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ இந்த எஸ்எல்இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால ஏற்படக்கூடிய டிசீஸ் தான் வந்து இந்த எஸ்எல்இ அப்படிங்கிறது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சிஸ்டமாக நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஜாயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு சில பேருக்கு இப்போ எப்படி முடக்குவாதமில் வந்து நமக்கு எல்லா மூட்டுகள்லேயும் அந்த வலிகள் இருக்கோ வீக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து தொந்தரவுகள் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து நமக்கு சின்ன சின்ன பாயில்ஸ் மாதிரி வந்து உருவாகி அதுலேருந்து வந்து நமக்கு வந்து நீர் மாதிரி வந்து வடிய ஆரம்பிக்கும். நிறைய வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் வந்து இருக்காது. உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ட்ரைனஸ் வந்து எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். வறட்சித்தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக வந்து ஃபீவர் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு ஒவ்வொரு சிஸ்டம்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். இப்போ வந்து ஸ்கின்ல வந்து பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஜாயின்ஸில் வந்து பெயின் வரும். இந்த மாதிரி வந்து நமக்கு மாறி மாறி நமக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். இதுக்கு வந்து முறையான ஒரு மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்களே ஆல்ரெடி, அது வந்து கீழே போயிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க, அதை பார்க்கலாம். பார்த்துட்டு அதே மாதிரி எந்த சிஸ்டம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஒரு சில பேர் எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான தொந்தரவுகளும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்காது, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்பே இல்லாமல் ஜாயின்ஸில் மட்டும் வந்து பெயின் இருக்கும். அதனால் எந்த சிஸ்டம் வந்து நமக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புங்க. பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டி நகரில் நம்ம ஹபீபுல்லா ரோட்ல நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்கு, நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து கூட நேர்ல கூட வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாமா? ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் வந்து சேகர் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? இது எனக்கு தான் மேடம். நீ பாத்தீங்கன்னா நம்பிக்கிற வெளியில இப்போ தொண்டை பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அடைப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வந்து சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, இல்லை வந்து டான்சில் ப்ராப்ளம் இருக்குது, தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த சதய வளர்ச்சி நமக்கு வந்து கொஞ்சம் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி விழுங்கும்போது நமக்கு வந்து ஏதாவது உணவு எடுத்தாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து வலிகள் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஃபுட் எடுக்கும்போது வந்து ரொம்ப விழுங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா தோல் நீக்கிட்டு அதை வந்து நல்லா சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1-2 வந்து இடிச்சுட்டு நீங்கள் ஒரு காட்டன் டவலில் வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 10 ml வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டு சாறு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஈக்குவல் அமௌண்ட் வந்து தேன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 ml வந்து பூண்டு சாறு எடுக்கிறீங்கன்னா தேனும் அதே 10 ml வந்து எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தொண்டை பகுதிகளில் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உமிழ்நீரோட சேர்த்து வந்து நீங்கள் உள்ளுக்கு வந்து அந்த பூண்டு சாறும் தேனும் வந்து நீங்கள் வந்து விழுங்கிக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை இல்லை ஒரு 5 முறை வந்து ரிப்பீட்டடாக அந்த தொண்டை பகுதிகளில் அந்த உள்நாக்கு பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை அங்கே சதை வளர்ச்சிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம், இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து காலையிலையும் நைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்கிள் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 முறை அந்த மாதிரி வந்து காலையிலையும் அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து நல்லா கார்கிள் பண்ணுங்கள். அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது கூட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நமக்கு அரிப்புகள் வந்து இருக்குது, நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம சொரிஞ்சு விட்டோம், அரிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது நம்ம எந்த மாதிரி வந்து தேய்க்கிறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வாமை அர்டிகேரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து படக்கூடிய டஸ்ட்னாலையும் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஏதாவது உணவு முறைகள் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒவ்வாமையாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு விதமான அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி எரிச்சல் தொந்தரவுகளை ஏற்படுத்தி ஸ்கின்ல வந்து தடிப்பு மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம
ஒவ்வாமையான விஷயங்கள் நமக்கு உடலுக்கு ஒவ்வாதமான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே போச்சு, உணவு முறையினால நமக்கு உள்ளே போகுது, இல்லை வந்து வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால நமக்கு வந்து உள்ளே போகுது அப்படின்னா ஸ்கின் வழியாக நமக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டார்ச்சிலிங்கி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம அந்த இலையை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகும் இல்லையா, அந்த செடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து மையை வந்து அரைச்சிட்டு மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளையுமே அந்த தொட்டார்ச்சினிங்கியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் வந்து எடுத்துகிட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் 3 டேஸ் வந்து கேப் விட்டு திரும்பவும் வந்து அந்த தொட்டார்ச்சினிங்கி மோர் அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருகம்பல் கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அருகம்புல் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலை 2 மிளகு வந்து நீங்கள் 1-2 இடிச்சுட்டு அது வந்து டெய்லி மார்னிங் மட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து உங்களுக்கு அந்த இச்சிங் உடலில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிஸ் எல்லாமே வந்து குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியே ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் தடிப்புகள் ஏற்படுது அப்படின்னா எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு சைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை அசைவ உணவுகளாக இருக்கட்டும் எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கோ அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து அதை எது வந்து நமக்கு எடுக்கும்பொழுது அலர்ஜி ஆகுதோ அதை வந்து முழுமையாக வந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ணும். ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நமக்கு அலர்ஜி ஆகும். திரும்ப திரும்ப நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து பேச்சஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டாக வராமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட திருவள்ளூர்லேயே நம்மளுடைய RGR மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜிஸ்னால ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறை டானிக்ஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு 120 டேஸ் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து முழுமையாக வந்து சரியாயிடும், திரும்ப திரும்ப நமக்கு வராமல் இருக்கும். சார் இப்போ நான் சொன்னது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நேர்லேயும் போயிட்டு உங்கள் ஆலோசனைகள் வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி சொரியாசிஸ் சார்ந்து பல விதமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்து எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போது லைனில் வெயிட் பண்ணி டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வியும் தெளிவாக இருக்கும், டாக்டர் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ வணக்கம் சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? சொல்லுங்க ரெகுலரா சரிங்க ஓகே. சரிங்கய்யா இப்போ நமக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக முறையாக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி வந்து நமக்கு இர்ரெகுலராக வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம், இப்போ வந்து ஒரு 10 டேஸ் வந்து மெடிசின்ஸ் வந்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து கேப் விட்டுட்டோம், திரும்பவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுகர் லெவல் வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லாமல் அதிகமாகி குறைஞ்சி இந்த மாதிரி நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். நமக்கு அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து தலை சுற்றம் வந்து வந்திருக்கும், அதிகமாக வந்து யூரினேஷன் வந்து போகிறது இருக்கும்,
ப்ராப்பராக தூக்கமே வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது. சுகர் லெவல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு வேரி ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வந்து இல்லாமல் இருக்கும், செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்காது. உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உள்ளங்கைகளில் உள்ளங்கால்கள்லாம் ஒரு விதமான மறுத்து போகிற தன்மைகள், குத்துற மாதிரியான வழிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். அதனால் இப்போ நமக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருக்கணும். இப்போ ஒரு 10 days மட்டும் வந்து போட்டு இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது, இப்போ வந்து நம்ம ஃபாஸ்டிங் எடுக்கும்பொழுதும் சரி நமக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டும் வந்து இப்போ 300 இருக்குது, 400 இருக்குது. ஒரு 10 days வந்து மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு 120-200 அந்த சம்திங் வந்தோடனே வந்து மருந்து வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, திரும்பவும் நமக்கு வந்து அதிகமாகும். இந்த மாதிரி வந்து இர்ரெகுலராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காதீங்க. எந்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்தாலும் கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் எடுக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளாக இருக்கட்டும், இல்லை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள், அடுத்து வந்து 3 மாத காலங்களாக நம்ம ரத்தத்திலேயே ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா HbA1c சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்கள் அந்த தலை சுற்றல் வந்து ஏற்படுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாகிடுச்சு, இல்லை வந்து ரொம்ப ஹையாகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தலை சுற்றல் வந்து இருக்கும். ப்ராப்பராக வந்து தூக்கமே வந்து ப்ராப்பராக இல்லை, வந்து நைட் வந்து 2 மணி 2:30 அந்த மாதிரி வந்து தூங்கும்பொழுது நமக்கு வந்து தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து தலை சுற்றல் இருக்கும், ஒரு விதமான அனீசினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து நார்மல் கொண்டு வந்துக்கணும் அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியிலேருந்து அந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம நார்மல் கொண்டுறதுக்கு ஹார்மோன் மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அப்படி இல்லைனா வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து பண்ணிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு கணையத்தை வந்து நல்லா தூண்டிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன் செக்ரீஷனை வந்து இயற்கையாக வந்து தூண்டி விடுறதுக்கு பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டி விடுறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது அதை வந்து நம்ம ப்ராப்பராக சுருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ப்ராப்பராக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து நார்மலாக வந்து இருக்கும் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது. இல்லை வந்து அந்த அளவுகள் மட்டும் குறையிறதுக்கு மட்டும் நம்ம ரிப்பீட்டடாக மாத்திரைகளோ இல்லை வந்து புது ஊசிகளோ வந்து போட்டுட்ருந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு சில வழிமுறைகளும் நம்ம வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறோம், நம்மளுடைய ஃபுட் டயட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அடுத்து இப்போ சொன்ன மாதிரி தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்கா, நம்மளுடைய டெய்லி அன்றாடம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பராக வெளியேறுதா, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த சர்க்கரை அளவுகளும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த சர்க்கரை அளவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 months ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஆர்டிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன மாதிரி அந்த கணையத்தை வந்து தூண்டிவிட்டு பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டி விடுறதுக்கான இயற்கையாகவே நம்ம ரத்தத்தில் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுரக்கிறதுக்கும் நம்மளுடைய நம்ம எடுக்கக்கூடிய உணவுனால் ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் குளுக்கோஸ் வந்து நமக்கு அப்படியே ரத்தத்தில் வந்து சேராமல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு ஒரு செல்களுக்கும் வந்து போகிறதுக்கு ஒரு மூலிகை கஷாயம் வந்து கொடுக்குறோம். டெய்லி மார்னிங் வந்து 100 ml நைட்டு வந்து 100 ml வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இது வந்து எடுத்துக்கும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் செக்ரிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நடந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து அந்த 3 months ஆவரேஜ் வந்து இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 3 months ஆவரேஜ் வந்து நம்ம நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக நமக்கு எடுக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தூக்கம் வந்து உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்காத மாதிரி நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு உடல் உஷ்ணத்தை வந்து நார்மல் பண்ணுற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சர்க்கரை வியாதிகள் வந்து தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. இப்போ நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நேரில் கூட இப்போ எடுத்துக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வரலாம். நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த மூலிகை கஷாயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளையும் அது வந்து இந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து சீந்தில், இது ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் 1 gram நைட்டு 1 gram வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள்.
இது வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இப்போ சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நமக்கு அந்த டயபெட்டிஸ் மெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. சுகர்னால் வரக்கூடிய இப்போ சொன்ன மாதிரி உள்ளங்கைகளில் ஏற்படக்கூடிய எரிச்சலாக இருக்கட்டும், கால்கள் ஏற்படக்கூடிய மருத்துவப்புற தன்மைகள், நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து பாதிப்படைகிறதுனால எடுக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிட்டு நீங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம் சார். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு சார்ந்த அலர்ஜி அப்படின்றதுனால அலர்ஜிக்கு இந்த குறிப்பிட்ட உணவு எடுத்துக்கலாம், உணவு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? ஓகே, இப்போது சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து இப்போ ஏதாவது உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த உணவுகள் எடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அக்ரெசிவாக இருக்கும். அந்த பேச்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளாக இருக்கட்டும், நமக்கு அந்த ஒவ்வாமையான உணவு எடுக்கும்பொழுது இன்னும் வந்து நமக்கு அதிகமாக வந்து அக்ரவேட் ஆகி அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்து கத்திரிக்காய், கருவாடு, சோளம் இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து ஜென்ரலாக வந்து இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் வந்து ஒவ்வொரு சொரியாசிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லா உணவுகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிடாகவும் பெஸ்டிசைட்ஸ் போட்டு நமக்கு நார்மலாக ஒரு ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது, சைவமாக இருக்கட்டும் இல்லை வந்து அசைவ உணவுகளாக இருக்கட்டும், நமக்கு எந்த உணவுகள் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு வந்து இச்சிங் இருக்குது இல்லை வந்து தோலில் வந்து நமக்கு தொந்தரவுகள் வந்து அதிகமாகுதோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாவே இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பேச்சஸ் வந்து ஈஸியாக வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு மருத்துவ முறைகள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து அலர்ஜிஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த உணவு முறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கால் அலர்ஜி ஆகுதோ அதை வந்து நம்ம முழுமையாக தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே அதை தொடர்ந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அட்லன் கிட்டிக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல். அனைவருக்கும் தீபம்.